ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பத்தி நான் பயங்கரமான ஒரு வீடியோ வந்துட்டு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இது என்னன்னா, இவங்களுக்கே தெரியாம ஒரு விஷயத்த வந்துட்டு வெளியில இருக்கிற இந்த ஆடியன்ஸ், அதாவது ஃபேன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு புது காதலை வந்துட்டு வளர்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. இது வந்துட்டு அர்ச்சனாவுக்கும் தெரியாது, விஜயவர்மாவுக்கும் தெரியாது. அந்த விஷயத்த வந்து நேற்று வந்து கமலஹாசன் அவருடைய எபிசோட்ல என்ட்ரி கொடுத்த பூர்ணிமா வந்து டப்பான்னு போட்டு உடைச்சாங்க. என்னன்னா, விஜயவர்மாவுக்கு நம்ம அர்ச்சனா மேல ஒரு காதல் இருக்குன்ற மாதிரியே வந்து நிறைய நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். ரீல்ஸில் பார்த்தாலும் சரி, ஷார்ட்ஸில் பார்த்தாலும் சரி, நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே இவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி, அர்ச்சனாக்கு யாராவது பேசுனாங்க இவர் வந்து கம்மு நடுவில் உட்காந்துக்கிற மாதிரி காதல் சாங்ஸில் அப்படி போட்டு தெருக்கி விட்டுருந்தாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள என்னென்னா, மாயா வந்துட்டு விஜயவர்மாவை சைட் அடிக்கிற மாதிரியும், விஜயவர்மா மாயாவுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியும் தான் வந்து அவங்க நினச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து வெளியே இவ்வளோ பெரிய விஷயம் போகிறத வந்துட்டு பூர்ணிமா கமல்சார் முன்னாடி வந்துட்டு அதை போட்டு உடச்ச உடனே ரெண்டு பேரும் பதறாங்க. அர்ச்சனா ஒரு பக்கம் அண்ணான்றாங்க, நம்ம விஜயவர்மா அர்ச்சனாவை பார்த்து அக்கான்றாப்புல, என்ன நடக்குது? அப்போ இது வரைக்கும் இவங்க பண்ண அட்டுவழியத்துக்கு சரியான ஒரு அடியை வந்து இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கொடுத்துட்டாங்க. ஒழுங்காக இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வளர்ற மலர்ற அந்த காதலை உருப்பிடாம போகுது. இவங்களுக்கே தெரியாமல் ஒரு காதலை வந்துட்டு வெளியில் வந்து உருவாக்கிட்டு அதை மட்டும் உருப்பிடாம போகுது. இதுக்கே இந்த மாதிரி வேலையை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா இவங்க பாட்டு வந்து உட்காந்துட்டுருப்பாங்க அர்ச்சனா, அவர் பாட்டுக்கு தலையை வந்து அப்படி சீவிக்கின்னு வந்து உட்காருவார். அதுக்கு ஒரு டயலாக் போட்டுருவாங்க, மேடி மேடி அப்படின்ட்டு. என்ன நடக்குது? நல்லா பண்ணுறீங்கய்யா, இதுதான் போல இருக்கு. அதாவது வதந்தி அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் வதந்தியை. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உண்மையிலேயே வந்து விஜயவர்மாவுக்கு அர்ச்சனா மேலே ஒரு இது இருக்கா? ஏன்னா பூர்ணிமா அதை சொல்லும்போது ரெண்டு பேர் பதறினாங்க. பட் நம்மளுக்கு அந்த வீடியோலாம் வந்துட்டு இவங்க பண்ணுற விஷயங்களை பார்க்காம பார்த்தா கண்டிப்பாக உண்மையிலே இருக்கும் போல இருக்கின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.